பொன்மணச்செம்மல் பாரத ரத்னா எம்ஜிஆரின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறிய தகவல்களை பார்க்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றாலே சட்டென நினைவுக்கு வருவது ஏழை எளிய மக்களை அரவணைப்பதும் மிடுக்கான அவரது தோற்றமும் சுறுசுறுப்பான நடையும் புன்சிரிப்பும் தான். அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் திரையுலகம் மூலம் தனது நடிப்பு திறமையால் மக்களின் மனதை ஆட்சி செய்தார். அரவணைக்கும் பண்புகளால் பாமர மக்களின் மனதில் தனி இடம் பிடித்தார் பொன்மணச்செம்மல். திரைத்துறையில் தனக்கென நீங்கா இடம் பிடித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை மக்கள் முன் கொண்டு செல்ல அரசியல் மேடைகள் மட்டுமின்றி தான் நடித்த படங்களையும் பயன்படுத்தி கொண்டார். அண்ணாவின் தம்பியாக பிரச்சார மேடைகளில் முழங்கினார். 1967 திமுக ஆட்சி அமைத்ததில் எம்ஜிஆருக்கு பெரும் பங்குண்டு. அது அண்ணாவிற்கும் தெரியும். அதனால்தான் எம்ஜிஆருக்கு இதயக்கணி என்ற பட்டத்தை கொடுத்து மகிழ்ந்தார். பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திமுகவில் நடைபெற்ற ஊழல்களை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு வந்து பின்னாளில் 1972 அண்ணாவின் பெயரில் அண்ணா திமுக என்ற இயக்கத்தை தொடங்கி அண்ணா இசத்தை முழங்கி ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கலங்கரை விளக்கமாக அண்ணா திமுகவை இயங்கச் செய்தவர் புரட்சி தலைவர். ஏழை எளிய மக்களுக்கு 11 ஆண்டு காலம் ஆட்சி செய்து அதன் மூலம் திமுகவை வனவாசம் அனுப்பி அந்த 11 ஆண்டு காலமும் சரி அவருடைய சிந்தனையே ஏழை எளிய மக்கள் தான். புரட்சி தலைவரை பொறுத்தவரை இன்றைக்கி ஒரு வாழும் சகாப்தம், அவரை பொறுத்தவரைந்து வாழும் சகாப்தம் என்று சொல்லலாம். அவர் மறைந்து விடவில்லை. அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சகாப்தம் ஒரு மிகப்பெரிய சகாப்தம். எனவே அவரை போல் ஒரு தலைவர் இனி வந்து தமிழ்நாட்டில் உலகத்தில் பிறப்பது அரிது. அண்ணா திமுக தொடங்கி 50 ஆண்டுகளை கடந்தும் எம்ஜிஆரின் புகழ் இன்றும் மக்கள் மனதில் நிலைத்திருக்கின்றன என்கிறார் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார். நியூஸ் ஜே செய்திகளுக்காக கோபால்.